காது மேடம் நீங்க என்ன பண்றீங்க? இந்த ரெயின்போ கேக்லாம் இருக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு ரெயின்போ கேக்லாம் வந்து பார்த்தே ஆக்சுவலா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? சோ அது வந்து ஆக்சுவலா ராபின் அண்ணா, அவங்க தான் வந்து இங்க ஓனர். சோ அவங்க எங்களோட ஃப்ரெண்ட் தான். சோ அவங்க கிச்சன் காமிக்கிறதுக்கு அலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நாங்க போய் கிச்சனை பார்க்க போறோம். இல்லன்னா அந்த கலரிங் அந்த கோர் செஃப் டெக்கரேஷன் சாமா கேக்குக்கு ஓகே கேக் ரிங் அந்த இருக்கு. இது எல்லாமே அதேதான். அடுத்து இதெல்லாம் கேக் பண்றதுக்கான டூல்ஸா? அது அது வந்து கேக் டூல்ஸ். அந்த எல்லாம் செய்யறது இது என்னது? அது அந்த பீட் பண்றது. ஓ இவ்வளவு பெருசா இருக்கு. அங்க பீட்டிங் மெஷின் அங்க இருக்கு. சிரிக்காதீங்க. நான் இதான் பீட் பண்ற மெஷினா? இதுவும் அதேதானா? அது 5 kg இது 20 kg. வேற கிச்சன்ல போனதே கிடையாது. சோ சில ஹோட்டல் பாத்துருக்கேன், பட் ஆனா அந்த அளவுக்கு நீட்டா இருந்த மாதிரி தெரியல. நீங்க அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஒரு சின்ன தூசி கூட இங்க பார்க்க முடியாது. பயங்கர நீட்டா இருக்கு. இது என்ன கேக் ஷாப்னால சில இருக்கும். ஓகே சைடுல ஓபன் பண்ணலாம். மெல்ல புல் பண்ணு. ஓகே இது வந்து பெரிய ஃப்ரிட்ஜ். அவளே உள்ள பின்ன இருக்கு. இங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஓ குளிர் பாம்பு. சரியா குளிருது எனக்கு. ஓடு இது ஃப்ரிட்ஜ் ரூம். இவ்ளோ கேக் பண்ணி வச்சிருவாங்களா? கேக்கோட இதை பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு எப்படி பிசினஸ் போயிட்டு இருக்க. பீஸாஸ் கூட இருக்கீங்க. ஸோ எல்லாமே ஒரு பேக்கரி மாதிரி ஒரு ஃபுல் ஃபுல் பேக்கரி தான். நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க இன்டீரியர் வந்து எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக அண்ட் க்ளீனாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேப்கேக்ஸ் வந்துட்டு ஈஸ்டம் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு அண்ட் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு. ஸோ காது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறியா பபுள் டீ? ஆக்சுவலாக பபுள் டீன்றதே இப்போ நீங்கள் இப்போ தான் வந்து தெரியும். ஆக்சுவலாக பபுள் டீன்னு ஒன்று இருக்குன்ட்டு. அது எப்படி பண்ணியிருக்காங்க? அது அவங்க தான் கேட்கணும். ஐஸ் கட்டி போட்டிருக்காங்க. இது பபுள் கோப்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அழியில் இருக்கிறதுலாம் வந்துட்டு காஃபியே ஜெல்லி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சாப்பிட்டு பார்த்தா இது வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரௌன் சுகர் மில்க் டீ அந்த ஃப்ளேவர். இது ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணது. சாக்லேட் ஃப்ளேவர் பயங்கரமாக சூப்பராக இருக்குது. ஸோ பபுள் இஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்ல கேக் பேஸ்ட்ரி சாப்பிடுவேன். மசாலா சாய் வந்து
நம்ம ஊர் ஸ்டேட் ஆஃப் அந்த மசாலா கலந்து இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம ஊரில் பாலோட கட்டினஸ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து சர்வீஸ் ஸ்கீம்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ஃபேட்னஸ் இல்லை, அந்த ஃபேட் இல்லாத மில்கில் பண்ண டீ. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேக்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்து ஈட் ஹியர். அப்புறம் மஸ்ட் ட்ரைனாக இந்த பபுள் ட்ரீ தான், சாரி கொஞ்சம் த்ரீன்னு சொல்லியிருக்கேன், பபுள் டீ. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஈவன் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஈவன் நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எஸ்பெஷலி நாங்கள் எடுத்த இந்த ப்ரௌன் சுகர் மில்க் டீ இது உண்மைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் லண்டனில் இருந்தீங்கன்னா மோஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் ஈஸ்கன் பண்ணுவீங்க நேரம் டெம்பிள் அண்ட் தென் ஷாப்ஸுக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃபேப் கேக்ஸ் இங்கே வந்து கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை இதை பண்ணி பாருங்கள். ஸோ யூ வில் ஆல்சோ லைக் திஸ்.